Sakshi Faculty of Arts and Science for Women. Courses offered: BSc Psychology, Psychology Honors, Nutritional Dietetics, Catering and Hotel Administration. Apply now. சமீபத்தில் தான் ஜி தமிழ்ல செம்பருத்தி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோயினான ஷபானாவுக்கும் விஜய் டெலிவிஷன்ல பாக்கியலட்சுமி சீரியல்ல செழியன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆரியனுக்கும் காதல் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனா ஒரு சிலருக்கு இதுல டவுட்டும் இருந்தது. அது எப்படிப்பா, இவரு விஜய் டெலிவிஷன், அவங்க ஜி தமிழ், இந்த ரெண்டு சேனலுக்குள்ள எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த க்வெஸ்சனுக்கு இல்லைங்க, நீங்கள் வேறு எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் இப்போ எங்களால் டைரெக்டாக பதில் சொல்ல முடியாது, அதுக்காக நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் லைவ் வந்திருக்கக்கூடிய ஷபானாவும் ஆரியனும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜி தமிழில் போயிட்டு இருக்கக்கூடிய செம்பருத்தி சீரியலை ஷபானாவுக்காகவே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட எப்பவுமே சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்து பல போட்டோஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியால ஆரியனும் ஆக்டிவா இருப்பாரு. இந்த ரெண்டு ஆக்டிவ் பர்சனும் இப்ப லவ்வர்ஸா மாறி இருக்காங்க. அண்ட் எங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல இந்த ஒரு பிக்சரை ஷேர் பண்ணிருக்காரு ஆரியன். ரெண்டு பேருடைய விரல்களையும் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க பார்த்த பல பிரபலங்களும் ஃபேன்ஸும் தொடர்ச்சியா இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதோட எப்ப கல்யாணம் அப்படிங்கிற கேள்விய அதிகப்படியா கேட்டிருக்காங்க. ஆரியன் இந்த பிக்சரை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம, அவளது உயிரின் மேல் காதல் வயப்பட்டேன், காரணம் இருவரது புற அழகும் ஒரு நாள் காணாமல் போகும், ஆனால் உயிர் அப்படியே இருக்கும், அங்குதான் காதல் வாழும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருக்காரு. இதுக்கு ஷபானா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, என்னை எப்பவுமே நீங்க ஆச்சரியப்பட வைக்க தவறினதே கிடையாது அப்படின்னு ரொம்ப லவபுளான ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இப்படி மாறி மாறி இவங்களுக்குள்ள பேசுறது மட்டும் இல்லாம, நைட்டு 12 மணிக்கு ரெண்டு பேருமே லைவ் வந்து ஃபேன்ஸ் கேட்ட பல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட லவ்வுக்கு எதிர்ப்பு வரலையா, உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் யாரு லவ் ப்ரொபோஸ் பண்ணது, உங்களுக்குள்ள எப்படி காதல் உருவாச்சு, உங்களோட லவ் ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லுங்களேன், அண்ட் எப்ப கல்யாணம், இந்த மாதிரியான தொடர் கேள்விகளுக்கு அவங்க கிட்ட இருந்து வந்தது என்னவோ மல்பலான சில பதில்கள் தான். ஏன்னா இதுக்கெல்லாம் அவங்க டைரக்டா எந்த ஒரு ஆன்சர்ஸுமே கொடுக்கல. கூடிய சீக்கிரம் சொல்றோம், இது எப்படி இப்ப சொல்றது, இந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதலை வெளிப்படையா நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே யூடியூப் தான் சொன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் ஷபானாவும், நான் எப்படி ஒரு 1 இயர்ல கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு தாடி நிச்சயமா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஷபானா கிட்ட ஆரியனை பாத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆரியன் கிட்ட இந்த க்வெஸ்சனை கேட்கும்போது, நான் உங்களை நல்லா பாத்துப்பேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆரியனுக்கு மலையாளம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, எப்படி ஒரு 1 இயர்ல கத்துக்குவாருன்னு நினைக்கிறேன், கத்துக்குவீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஷபானா கேட்க தலையை மட்டும் ஆட்டினாரு. அண்ட் ஆரியனோட சேர்ந்து எப்போ மும்பை போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இது பேண்டமிக் டைமா இருக்கு இல்லையா, ஸோ சிச்சுவேஷன்லாம் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறமா நிச்சயமா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷபானா. அண்ட் ஆரியனுக்காக நீங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி ஷபானா கிட்ட சொல்லும்போது, கண்ணை மூடி நீங்க எந்த பாட்டை வேணாலும் பாடிக்கோங்க, அதை நான் ஆரியனுக்காக பாடுறதா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே க்வெஸ்சனை ஆரியன் கிட்ட சொன்ன போது, நிறைய பாட்டு இருக்குங்க, ஆனா இப்ப நான் ரீசெண்டா கூட போட்டிருந்தால ஒரு வீடியோல ஏதோ ஒன்று அந்த பாட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இடையில ஒருத்தர் வந்து, ஏப்பா தம்பி, எனக்கெல்லாம் பக்கா அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தியே, அவன் தானே நீ அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ஆமா நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷபானாவை பாக்குற வரைக்கும் அப்படி ஒரு முடிவுல தான் இருந்தேன். பட் அவங்களை நான் பாத்துட்டேனே, மீடியாவை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா மீட் பண்ணி பழகின நபர் ஷபு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்போ கேரளா வரீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கும் போது, கூடிய சீக்கிரமே நவம்பர்ல வரோம் அப்படின்னு சொல்லி ஷபானா சொல்லவும், வாவ், இது எனக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கு, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கும் சில ஆன்சர்ஸ் கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த க்வெஸ்சனை என்ஜாய் பண்ணாரு ஆரியன். சரி, ரெண்டு பேரோட லவ்வை பத்தி வீட்டுல எப்படி சொன்னீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்ட போது, ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டோம் அப்படின்னு ஷபானா சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் செம க்யூட்டா இருக்கீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, நான் ஓகேதான், பட் இவங்க பெரிய இடமாச்சு அப்படின்னு ஆரியன் சொல்லும் போது, இல்ல நீங்க சொன்னதை நாங்க யோசிக்கிறோம், கண்டிப்பா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஷபானா சொல்லியிருக்காங்க. கடைசியா, எங்க கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம், அதுல ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் நாங்க பாக்கணும் அப்படின்னு ஷபானாவுடைய ஃபேன் ஒருத்தர் சொல்லும் போது, கண்டிப்பா அந்த ஆனந்த கண்ணீர் வரும்போது போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புற அப்படின்னு சொல்லி காமெடியா சொல்லியிருந்தாரு. August 29th வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்ல, நான் கூட ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆரியன் சொல்லியிருக்காரு. ஸோ பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக ரெண்டு பேரும் லைவ் வரணும் அப்படின்லாம் கூட ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆரியனோட சொந்த ஊர் காரைக்குடி, ஷபானாவுக்கு கேரளா தான் சொந்த ஊர், இருந்தாலும் துபாயில் தான் நிறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்க அவங்களோட ஃபேமிலிலாம். ஸோ மேரேஜ் எங்கே வைப்பீங்க, சென்னையிலையா கேரளாலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, மேக்ஸிமம் சென்னையாக தான் இருக்கும் அப்படின்னு ஷபானா சொல்லியிருக்காங்க.
ஸோ எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த லைவ்ல வெக்கம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. ரெண்டு பேருமே இந்த லைவ் இன்ட்ராக்ஷன் முடிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு நம்ம இந்தியா கிட் சார்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். Meenakshi Faculty of Arts and Science for Women. Courses offered: BSc Psychology, Psychology Honors, Nutritional Dietetics, Catering and Hotel Administration. Apply now.